தான் சொல்லிட்டு இருக்கான்ல, தவிர்க்க முடியாம எடுத்த முடிவுன்னு. எந்த மனநிலையில எடுக்கப்பட்ட முடிவா இருந்தாலும் அது சரியான முடிவு, தனிப்பட்ட முடிவு இல்ல, இந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட முடிவு. அம்மாவோட ஆசை நிராசையாக கூடாதுன்னு எடுத்த முடிவு, அவ்வளவுதான். உமா, நீ என்ன சொல்ற? ஆமா, எனக்கும் எனக்கும் இந்த முடிவு தப்பா தெரியல. உமா, நம்ம கோவில்ல ஆமாமா, நம்ம கோவில்ல வளர் நாம இத பத்தி தானே பேசணும். ஆமா, அப்ப கூட மணி அடிச்சதே. நான் கூட நல்லது நடக்கும்னு சொன்னேன்ல. ஆமாண்ணே. என்னமா நீங்களே இப்படி சொல்றீங்க? ஆமாப்பா, அவன் தான் சொல்றால அப்பாவோட வாக்குறுதி முக்கியம்னு. ஒரு தகப்பனோட வாக்கு காப்பாத்துறது ஒரு மகனோட கடமை தானே. அதே மாதிரி திலீப்பனே இந்த கல்யாணம் நடக்கட்டும்னு சொன்னதுக்கு அப்புறம் நாம என்னப்பா செய்ய முடியும்? இந்த வீட்டுல ஒரு நல்லதாவது நடக்கட்டுமே, பிரச்சனை பண்ணாதீங்க. நட்ராஜ், உன்னோட முடிவுல நீ உறுதியா இருக்கியா? ஆமாமா. ரொம்ப சந்தோஷம், நல்லதே நடக்கட்டும். என்னங்க, நீங்க அடுத்த ஏற்பாடுகளை பண்ணுங்க. பண்ணிடலாமா? ஆனா நீ ஏதோ முடிவெடுத்த அதை பத்தி பேசணும்னு சொன்னியே. ஆமாங்க, நானும் இதே முடிவை தான் எடுத்திருந்தேன். ஏதாவது ஒரு நல்லதாவது நடக்கட்டும்னு தான் நானும் சொல்ல வந்தேன். கோவில்ல இருந்தே நானும் வளரும் இதை பத்தி தான் பேசிட்டு வரோம். இங்க வந்தா பாருங்க, வைத்தியம் இதே தான் நட்ராஜோட முடிவுன்னு சொல்றான். பாருங்களேன், இங்க பாரு வளர்மதி, நல்லது எதுக்கு லேட் பண்ணணும்? இந்த முடிவை நீயே சம்பந்தி வீட்டுல போய் சொல்லிடு. நாளைக்கு நாள் நல்லதா இருக்கு, நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு போய் சொல்லிடு. பரவாயில்லையே, எல்லா இடத்துலயும் பொண்ணு மாப்பிள்ளையும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவசரப்படுவாங்க, ஆனா இங்க பையனோட அம்மா அவசரப்படுறாங்க. அப்பா, நான் எடுத்த முடிவுல உங்களுக்கு ஏதாவது? நீ எடுத்த முடிவு நல்ல முடிவுடா, நல்லதே நடக்கும், நீ எப்பவுமே நல்லா இருப்ப. வளர், நீ அவங்க வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்துரு. சரிங்க அண்ணே, நீ போயிட்டு வா. வளர்மதி, தெய்வம் தான் மனசுல இதத்தான் நினைச்சு கோவில் மணி அடிச்சிருக்குன்னா அத நாம சாதாரண மனுஷங்க எப்படி மாத்த முடியும் சொல்லு. நடக்கிறது நல்லதாவே நடக்கட்டும். நீ போய் நல்ல விதமா எல்லாத்தையும் பேசிட்டு நல்ல விஷயத்த எங்கிட்ட வந்து சொல்லு. சரி உமா, நான் பேசிட்டு உனக்கு போன் பண்றேன். வரேன். சரிம்மா. வரேன் ஈஸ்வரி. வரேன். ஈஸ்வரி அண்ணே, ஒருவேளை அவங்க நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு சொன்னாலும் சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா சீக்கிரமா முடிச்சிட்டு வாங்க. நீங்க எல்லாரும் கலந்துக்கணும் இல்லையா? இத ஓடி போயிட்டு ஓடி வந்துறேன்னே. டேக் அண்ணா, வாடா. வரேன் உமா. வரதா கிருஷ்ணா? வரேன் கிருஷ்ணா, சீக்கிரம் போய் வரமா. சரி அண்ணே. எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா வைத்திய, வா. நீ சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்டா, செக் பண்ணிக்க. தேங்க்ஸ்டா. டேய், இதுக்கு பணம் உன்கிட்ட இப்ப யாராவது பணம் கேட்டாங்களா?
எல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. ஹாஸ்பிடல் பில் கட்டுறதுக்கு கையில இருக்க பணத்தை யூஸ் பண்ணிக்க. எக்ஸ்ட்ரா வேணாலும் நான் பாத்துக்கிறேன்டா. என்னடா பாக்குற? சாரிடா மச்சான். இப்ப எதுக்கு சாரி? அப்பா மேல பாசம் இருக்க வேண்டியதான், ஆனா அதுக்காக ஒன்ன அடிக்கிற அளவுக்கு சாரிடா மச்சான். டேய் பைத்தியக்காரா, துக்கமா இருக்கிறப்ப ஃப்ரெண்டோட தோல்ல சாஞ்சு அழறதுக்கும், சந்தோஷமா இருக்கிறப்ப ஃப்ரெண்டோட சேர்ந்து கொண்டாடுறதுக்கும் எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை நண்பனை அடிக்கிறதுக்கும் இருக்கடா. என்னை அடிச்சிட்ட நீ என் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்றவன் உண்மையான நண்பனே இல்லடா. லூஸ் மாதிரி அதே நினைச்சிட்டு இருக்காம வேலையை பாரு, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ்டா. டேய் என்னடா, உன்கிட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு நினைச்சேன். எப்படியா இருந்தாலும் உனக்கு தெரிஞ்சதானே ஆகும், நானே சொல்லிடுறேன்டா. வர வழியில் உங்கள் மாமாவை பார்த்தேன். யார்? வைத்திய மாமாவையா? இங்கெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிடு. இனிமேல் இந்த வீட்டிலேருந்து யாரும் இங்கே வர வேண்டாம். இனி நீயே கூப்பிட்டாலும் அங்கிருந்து யாரும் உன்னை வந்து பார்க்க மாட்டாங்க. என்னடா சொல்கிற? உங்கள் மாமா தான் இதை சொன்னார். நடராஜுக்கும் அவந்திகாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அவந்திகாவை கட்டிக்கிறதுன்னு நடராஜ் முடிவெடுத்துட்டான். நாளைக்கே நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. உன்னை வீட்டை விட்டே தள்ளி வைக்க உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு உங்கள் மாமா சொன்னாருடா. என் மனசுக்கு கூட ஒரு மாதிரியாக இருக்கடா. அவங்க நிச்சயத்துக்கு சம்மதிச்சாங்கன்னா என்னடா அர்த்தம்? உன்னையும் கவிதாவையும் காலத்துக்கும் உங்கள் குடும்பத்திலேருந்து தள்ளி வைக்கணும்னு முடிவெடுத்துட்டாங்கன்னு தானே அர்த்தம்? எப்படிரா, ஒரு தாய் தகப்பனால எப்படி இப்படி ஒரு முடிவெடுக்க முடிஞ்சது? நேத்து உங்க அண்ணன் அவ்வளவு வசனம் பேசினானே, அதெல்லாம் வெறும் டைலாக் தானா? கொஞ்ச நாள் உன் கூட பழகின எனக்கே இது ஆறல, உன் கூட பிறந்த அண்ணன் அவனுக்கு எப்படிரா மனசு வந்துச்சு? போடா லூசு பயலே, எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்க. இதுல எனக்கு என்னடா கஷ்டமா இருக்க போது? கேக்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் தான் சந்துரு, நடராஜ் மாமா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாருன்னா அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும்? ஏண்டா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க, நீங்க நார்மலா தானே இருக்கீங்க. டேய் இது அவனா எடுத்து முடியவில்லடா. நாங்க தானடா சொன்னோம், நாங்க வீட்டுக்கு வர்றதுனால உன் கல்யாணம் நடக்காம போயிடக்கூடாது. அம்மாவோட கனவு, அப்பாவோட கௌரவம் இதெல்லாம் குறைஞ்சிடக்கூடாதுல்ல? இது ஏதோ சாதாரணமா என் அண்ணன் கல்யாணமோ இல்லை என் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, எங்கள் அம்மா அப்பாவோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே இதுக்குள்ள அடங்கியிருக்கடா. அதனால தான் இது நடக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். உங்களை என்ன சொல்கிறதுனே தெரியலடா. நீ உண்மையிலே மனசார சந்தோஷப்படுறியா? காலத்துக்கும் இப்படி குடும்பத்தோட சேராம இருந்த முடியும் நினைக்கிறியா? உன் குடும்பம் இல்லாம உன்னால சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா? டேய் நான் சந்தோஷமா இருக்கிறத விட என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதான்டா முக்கியம். ஏன் தலையெழுத்து இதானா, அதை நான் அனுபவிச்சுதானே ஆகணும். டேய் எனக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுரா. என் அண்ணனோட வாழ்க்கை எங்களால கெட்டு போயிடுச்சுன்னு நாங்க எவ்வளவு குற்ற உணர்ச்சியோட புழுங்கிக்கிட்டு இருந்தோம்னு எங்களுக்கு தான்டா தெரியும். அவன் வாழ்க்கை நல்லபடியா அமைய போகுது, அவன் ஆசைப்பட்ட பொண்ணு அவனுக்கு கிடைக்க போறாங்கிறத கேட்கும் போது அதை விட சந்தோஷம் வேற என்னடா வேணும்? ஆமா சந்திர, அவர் சம்மதிக்காம இருந்திருந்தாதான் நாங்க வருத்தப்பட்டிருப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பம் சந்தோஷமா நிம்மதியா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல புரியாம பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. சரி நான் கிளம்புறேன்டா. சரிடா பாய். இப்படி ஒரு பைத்தியக்காரனை வச்சு
நம்மளால ஒரு உள்குத்து வேலையும் செய்ய முடியாது. என்னமோ வந்துட்டோம், ஏதாவது ஒரு குறுக்கு சால் ஓட்டிட்டு போக முடியுமான்னு பாப்போம். திலீபா, அத்த எப்படி பாருக்க? கவிதா, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. உன் ஃப்ரெண்டுகிட்ட நீ பேசினது எல்லாத்தையும் நான் வெளியிலிருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன, நடராஜோட கல்யாண விஷயத்த நான் தான் நேரில் உங்ககிட்ட சொல்லணும்னு கிளம்பி வந்தேன். உன் ஃப்ரெண்டு முந்திக்கிட்டா. இதே தான் நானும் எதிர்பார்த்தேன். அண்ணன் நல்லா வாழணும்னு நினைக்கிற மனசு இருக்கே, அது ஒன்று போதும் திலீப்பா. அத்தைக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீ ஆசைப்பட்டபடியே நடக்க போகுது. என்ன ஒண்ணு, உன்னை அந்த குடும்பத்தோட சேர்த்து வைக்கிறது ஏன் பொறுப்புன்னு நான் வாக்கு கொடுத்திருந்தேன். அதை நிறைவேற்ற முடியாதுன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. அத்தை, நீங்க வேற எடுக்க வேண்டிய ஸ்டெப் எல்லாம் எடுக்காமல இருந்தீங்க. உங்களால முடிஞ்ச முயற்சி எல்லாம் பண்ணீங்களே, அதுவே போதும் அத்தை. யார குறை சொல்ல முடியும் சொல்லுங்க? யாராலையும் எதுவும் செய்ய முடியாதத்த. சோ இதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. என்னடா, நான் மத்த பெருசா பேசினா ஆனா சொன்னபடி செய்யலையேன்னு ஓ மனசுல நாளைக்கு ஒரு வருத்தம் வந்துடக்கூடாதுல்ல, அதனாலதான்ப்பா கேட்டேன். என்ன பாவம், வாழ வந்த பொண்ணு முழுசா வீட்டுக்குள்ள கூட போக முடியல, இப்படி வந்து இங்க அனாத மாதிரி இருக்கு. ஏமா கவிதா, உனக்கு கூட இதுல வருத்தம் இல்லையா? என்ன அவச குணமா வீட்டு வாசல்ல படியேறும்போது ஓ மாமனாரு ஏதோ ஏடா குடமா பேசிட்டாரு, அதனால அதெல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு உன்னை காலா காலத்துக்கும் தள்ளி வைக்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு வேற யாராவது உன்கிட்ட தப்பா சொல்லி அது உன் மனசுல ஒரு பாதிப்பை உண்டாக்கிட கூடாது பாரு, அதுக்காக தான் கேக்குறேன். சச்ச, நான் எதுக்குமா வருத்தப்படணும்? அவங்க வேணும்னா இந்த முடிவு எடுத்தாங்க, சந்தர்ப்பம் சூழ்நிலை. என் மேல கோவம் இருந்திருந்தா அவங்க எனக்கு அடிபட்டது தெரிஞ்சதோ என்னை தேடி வந்து பார்த்துருப்பாங்களா? அவங்க என்ன மன்னிச்சு ஏத்துக்க தயாரா தானே வந்தாங்க? இந்த முடிவை கூட நாங்க தானே அவங்க கிட்ட சொன்னோம். அதனால இதுக்கு நாங்க வருத்தப்பட்டா எங்களை மாதிரி முட்டாளுங்க யாருமே இருக்க மாட்டாங்க. உண்மையிலேயே நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோமா? அது இல்லம்மா, விலக்கி வைக்கிறதுன்னு வந்துட்டா நாளைக்கு சொத்துல ஒரு 10 பைசா கூட திலீபனுக்கு பங்கா வராது. அவனும் இப்போ உன்ன மாதிரி ஏன் என்ன மாதிரி இல்லாத பட்டவன் தானே, அத நினைச்சு நீ எதுவும் வருத்தப்படக்கூடாது இல்லையா? அம்மா, திலீபன் பணக்காரன் நினைச்சு நான் அவரை லவ் பண்ணல, அவரை ஒரு மனுஷனா எனக்கு பிடிச்சிருந்தது அவ்வளவுதான். தன்னோட குடும்பத்தோட நல்லதுக்காக உறவையே இழக்க துணிஞ்சு வருமா இவர? எந்த சூழ்நிலையிலையும் இவரை நம்பி எவ்வளவு தூரம் வேணாலும் நான் போவேன். சொத்தை விட திலீபன் தான் முக்கியம்மா, அவரோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். அத்த, எனக்கும் அந்த சொத்துல ஒரு பைசா வேண்டாம். என்கிட்ட நல்ல படிப்பு இருக்கு, திறமை இருக்கு, உழைச்சு நானும் அப்பா அளவுக்கு சம்பாதிப்பேங்கிற நம்பிக்கை இருக்க. இந்த சொத்து இல்லாட்டியும் நான் பொழைச்சுப்பேன். சரியா சொன்ன திலீபா, ரொம்ப சரியா சொன்ன. அப்பா, நாலா பிரிய வேண்டிய சொத்து மூணா பிரிய போகுது, அவ்வளவுதான். நல்ல வேளை உன் உடம்பு இன்னும் சரியாகலன்னு சொல்லி இன்னும் ஒரு 4 நாளைக்கு வச்சு பில்ல தாளிச்சிட போறாங்களோன்னு நினைச்சேன். அதுக்குள்ள அவங்களே போலான்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக அவசரப்பட்டு உடனே கிளம்பிடாதீங்க. நான் வீட்டுக்கு போய் உங்களுக்கு ஒரு ரூமை ஏற்பாடு பண்ணிட்டு கண்ணனை அனுப்புறேன். அவங்க கூட நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க வீட்டுக்கு வந்துருங்க. புரியுதா திலீபா? எங்களை எதுக்காக அங்க வர சொல்றீங்க? வேற எங்கப்பா போவ?
அண்ணன் உன்னை வீட்ல சேர்த்துக்க மாட்டாரே, அதுக்காக உனக்கு வீடே இல்லாம போயிடுச்சா? அத்த உங்க வீட்டுக்கு வர்றது அவ்வளவு சரியா இருக்காது. நீங்க பாரு திலீபா, இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். நான் அப்போ கூப்பிடும் போது இதைத்தான் சொன்னேன், என்ன வெறுத்த மாதிரி உங்களையும் வெறுத்துருவாங்கன்னு. இப்பதான் அண்ணனும் அண்ணியும் உங்களை மன்னிச்சுட்டாங்களே, இப்போ கல்யாணத்துக்காக உங்க ரெண்டு பேரையும் தள்ளி வச்சிருக்காங்களே ஒழிய உங்க மேல அவங்களுக்கு எந்த வெறுப்பும் இல்லையே. நீங்க பாரு திலீபா, அந்த வீட்டு கதவு தான்பா உனக்கு அடைச்சிருக்கு. அதுக்காக இந்த அத்தையோட வீட்டு கதவு எப்பவுமே உங்களுக்காக திறந்துதான் இருக்கும். இல்ல அத்த, எங்களை தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க ஏதோ ஒப்புக்கு சப்பானியெல்லாம் விலகல, விலகிறதுன்னு முடிவு எடுத்துட்டு கம்ப்ளீட்டா விலகணும்னு நினைக்கிறோம். நாங்க இப்ப உங்க வீட்டுல வந்து ஒட்டிக்கிட்டா சம்பந்தி வீட்டுல என்ன நினைப்பாங்க? இன்னைக்கு ஐயாவோ வீட்டுல இருக்கிறவங்க நாளைக்கு பின்வாசல் வழியா இந்த வீட்டுக்குள்ள வந்துருவாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. அந்த அவநம்பிக்கை வந்துருச்சுன்னா நடராஜ் கல்யாணத்துக்கு தான் பிரச்சனை ஆகும். அதனால தயவு செஞ்சு எங்களை கூப்பிடாதீங்க. ஏன்பா, அப்பா அம்மா வேண்டாம்னு முடிவெடுத்துட்டா அதுக்காக இந்த அத்தையும் வேண்டாம் சொல்லுவ? அப்படிலாம் இல்ல அத்த, எங்களால நடராஜ் கல்யாணத்துக்கு கடுகளவு கூட பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் அம்மா காணாம போய் திரும்ப கிடைச்சிட்டாங்கிற செய்தி வர வரைக்கும் நான் அவங்களுக்கு ஒரு போன் கூட பண்ணாம பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். நாங்க எங்க நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கோம். நீங்க நல்ல மனசோட வந்து எங்களை கூப்பிட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் அத்த. ஆனா இனிமே எந்த காரணத்தை கொண்டும் நீங்க எங்களை வந்து பார்க்கவோ பேசவோ கூட வேண்டாம். நல்லபடியா நீங்க போயிட்டு வாங்க. அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாரும் நல்லா இருந்தாங்கன்னா எனக்கு அதுவே போதும். எவ்வளவு பொறுப்பா யோசிக்கிற, எவ்வளவு பொறுப்பா பேசுற, இவ்வளவு நல்ல மனசுள்ள பையனை அண்ணன் இழந்துட்டாருன்னு நினைக்கிறப்பதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா. மத்த விஷயம்னா கூட காலப்போக்குல எல்லாம் சரியாயிடும்னு நம்பலாம். ஆனா நீ காலத்துக்கும் பிரியணும்னு முடிவெடுத்துட்டேன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு என்ன பண்றதுனே புரியல. இவர் சொல்றதுதான் கரெக்ட். நீங்க எங்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க, அதுக்கு நாங்க என்னைக்கும் உங்களுக்கு நன்றியோட இருப்போம். தயவு செஞ்சு எங்களை வற்புறுத்தாதீங்க. அவங்க நல்லா இருக்காங்கங்கிற செய்தி கேட்டாலே போதும். என்னமோ நீங்க சொல்றீங்க, என் மனசுக்கு சம்மதம் இல்லைன்னாலும் எனக்கும் வேற வழி இல்லை. அதனால இங்க இருந்து நான் அரை மனசோட தான் போறேன். இங்க பாரு கவிதா, உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. திலீபா, உனக்கு என்ன உதவி வேணாலும் அத்தைக்கு போன் பண்ணுப்பா, நான் உடனே ஓடி வந்துடுறேன். பத்திரம்பா, பத்திரமா. சரியான மக்கு மூட்டைங்களா இருக்குதுங்களே, இதுங்களை வச்சுக்கிட்டு ஒரு பிளானும் பண்ண முடியாது. பேசாம நடராஜ வச்சு நம்ம திட்டத்தை நடத்த வேண்டியதுதான். அக்கா அங்க பாரு. ரொம்ப நல்ல செய்தியோட தான் வந்திருக்கேன். நல்ல செய்தியா? யாருக்கு வளர்மதி? எங்க குடும்பத்துக்கா அவங்க குடும்பத்துக்கா? இதுக்கு மேல
உங்க குடும்பம் அவங்க குடும்பம்னு பிரிச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லன்னு. என்ன சொல்ற வளர்மதி, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு. அத சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். நட்ராஜ் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டான். அவங்க குடும்பத்துல கல்யாணம் நடக்கணும், உங்க சம்பந்தம் வேணுங்கிறதுக்காகத்தான் திலீப்பனை ஒதுக்கி வைக்கிறதுக்கு தீர்மானமே பண்ணிட்டாங்க.